உலகம் முழுக்க பரவி இருக்கும் வின் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு தின காலை வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஐயா, இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் வந்து ரொம்ப சோகத்துல இருக்கும். சிஎஸ்கே மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்னடா இது அப்படியே டவுன் ஆயிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு சோகத்திலே இருந்துட்டு இருக்கோம். கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் எல்லாரும் வந்து பாத்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் கிடையாது, எங்களை மாதிரி பாக்காதவங்க இருக்கிறாங்க. என்னைக்கு ரிட்டையர்ட் ஆனாரோ நம்ம அன்னைக்குல இருந்து கிரிக்கெட்டை பாக்காத விட்ட என்ன மாதிரி தலைமுறைன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து அந்த ஐபிஎல் மேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப நாள் இந்த அந்த கொரோனாக்கு அப்புறம் அது ஒரு போஸ்ட்போன் ஆயிட்டு திருப்பி வந்தாலும் அந்த ஒரு ஜோஷோட இருந்தது. பட் சிஎஸ்கே மட்டும் கொஞ்சம் டல் ஆயிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கிரிக்கெட் ஆடுறவங்களும் இருப்பாங்க, ஆடாதவங்களும் வந்து கிரிக்கெட்டை பாக்குறவங்கன்னு இருப்பாங்க இல்லையா. இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த விளையாட்டு சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து ஆர்வம் இருக்கிறவங்க வந்து பாக்குறவங்களா இருக்கட்டும் இல்லையா, விளையாடுறவங்களா இருக்கட்டும், இதுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதுதான் இன்னைக்கு என்னோட கேள்வி. ஆமா, விளையாட்டிற்கு கிரிக்கெட்டுன்னு போக வேண்டாம், மொத்தமா எல்லா விளையாட்டுக்கும் எப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைமைகள் இருக்கிறது. அடிக்கடி நான் சொல்லுவேன், செவ்வாய் என்கின்ற ஒரு உடல் வலிமையை குறிக்கின்ற ஒரு கிரகம். அதிகாரம், மருத்துவம், அதிகாரம், கட்டிடம், விளையாட்டு, நெருப்பு ஆகியவைகளை தருகின்ற அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். இந்த அமைப்பின்படி மருத்துவத்திற்கு அதிகாரத்தை, அதிகாரம் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவம் டாக்டர் ஆகிறதுக்கோ இல்லை அதிகாரம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசு அதிகாரம், ஒரு எதையும் ஒரு ஆர்டர் போட்டு செய்யக்கூடிய விஷயங்கள், மருத்துவம், அதிகாரம், விளையாட்டு, கட்டிடம், நெருப்பு இவைகள் சம்பந்தப்பட்டதை குறிக்கிற கிரகமான செவ்வாய், எவர் ஒருவருக்கு சுபத்துவம் மற்றும் சூட்சுமங்களோடு இருக்கிறாரோ அவருக்கு செவ்வாயின் நிலைகளுக்கு ஏற்ப வந்து அந்த விளையாட்டு துறையில் வருவார். விளையாட்டிற்கு முதன்மையான காரண கிரகம் வந்து செவ்வாய் தான். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்தோடு செவ்வாய் வந்து சுபத்துவம் என்று நான் சொல்லப்படக்கூடிய குரு சுக்கர இணைவுகள், வளர்பிறை சந்திரன் அல்லது தனித்த புதன் இவர்களோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு சுபத்துவ நிலைமைக்கேற்ப ஒருவர் வந்து மாவட்ட அளவில் விளையாடுறதோ, உள்ளூர் போட்டிகளில் கிரிக்கெட் விளையாடுறதோ, அல்லது மாவட்டம், மாநிலம், தேசிய, உலக அளவில் விளையாடுற அத்தனை விஷயங்களும் அந்த செவ்வாயின் சுபத்துவ சூட்சுமாவளவை பொறுத்தது. உதாரணமாக கிரிக்கெட்டின், நம்முடைய கிரிக்கெட்டின் கடவுள்னு கூட சொல்லிட்டாங்க இல்லையா சச்சினா. நான் இப்போது சொன்ன மாதிரி இப்போதைய ஐபிஎல் கிரிக்கெட் வந்து இன்றைக்கு என்ன இருந்தாலும் வந்து ஒரு ஒரு பத்து வருடம், இருபது வருடம் கடந்த ஒரு இளமை பருவத்தில் இருந்தவர்களுடைய நினைவுகளை கேட்டிங்கன்னா கிரிக்கெட்டுடைய கடவுள் சச்சின்னு தான் சொல்லுவோம். உண்மையிலே வந்து இன்றைக்கு அவ்வளோக்கவ்வளோ பிஸியாக இருக்கின்ற ஒரு ஜோதிடராக நான் இருந்தாலும் சச்சின் டெண்டுல்கர் என்னைக்கு ரிட்டையர்ட் ஆனாரோ அன்னைக்கு எங்களை போன்றவர்களுக்கு வந்து கிரிக்கெட்டில் ஆர்வம் போயிடுச்சு. ஏன்னா எங்களுடைய ஆதர்ச நாயகனாக சச்சின் டெண்டுல்கர் விளையாட்டில் இருந்தார். அந்த சச்சின் டெண்டுல்கர் ஜாதகத்தில் கூட, இப்போ நீங்கள் இந்த விளையாட்டிற்கான காரணம் கேட்டிங்க இல்லையா, அவருடைய ஜாதகத்தில் கூட மேஷ லக்னம், செவ்வாயின் லக்னமாகி பத்தாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய தொழில் பாவகத்தில் செவ்வாய் உச்சனாகி குருவோடு, நீச்ச குருவோடு இணைந்திருந்தார். நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ சூட்சும உள்ள தத்துவம் வந்து சச்சினுடைய ஜாதகத்தில் மிக அருமையாக பொருந்தி வரும். ஆகவே எவர் ஒருவருக்கு பத்தாம் இடத்தோடு செவ்வாய் வலுத்திருக்கிறாரோ அவர் விளையாட்டிற்கு விளையாட்டுத் துறையில் சாதிப்பார். ஆனால் விளையாட்டிலேயே நிறைய விளையாட்டுகள் இருக்கு இல்லையா, ஃபுட்பால், இது கிரிக்கெட்டு. சரி, இப்போ அந்த ஃபுட்பாலுக்கும் கிரிக்கெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கால்களால் அதை ஓரளவுக்கு ரெண்டுக்குமே வந்து மனித உடலால் விளையாடப்படுகிறது, கைகளும் கால்களும் தேவைப்படும் அப்படின்னு சொன்னாலும் கால்களை முக்கியத்துவமாக கொண்ட ஒரு விளையாட்டு ஃபுட்பால். கைகளின் வலிமையை முக்கியத்துவமாக, கேட்ச் பிடிக்கிறது, பேட்டை வந்து ரொம்ப வேகமாக வந்து வீசுவது போன்ற கைகளை முக்கியத்துவம் கொடுத்து விளையாடக்கூடிய அமைப்பு வந்து கிரிக்கெட்டு. ஆக இந்த இடத்துல வந்து வேத ஜோதிடத்தின் மிக நுணுக்கமான சில விதிகளை நான் சொல்லிடுவேன். ஆனால் அது உங்களுக்கு புரியுமா புரியாதான்னு தெரியாது. இப்போது சொல்ல, அதாவது ஊதுகிற சங்கை ஊதி வைப்போம், யாருக்கு கேட்கிறதோ கேட்கட்டும் அப்படின்ற நிலைமையில தான் நம்ம வின் டிவி நிகழ்ச்சிகளை நம்ம வந்து நடத்த ஆரம்பித்தோம். அப்படி இருந்தோம். இப்போ நான் முதல்ல அந்த ஜோதிட விளக்கம் சொல்லுகின்ற ஒரு பத்து நிமிஷத்தை ஆர்வமாக எல்லாரும் பார்க்குறீங்க, ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க. ஆக இங்கே செவ்வாய் தான் வந்து ஒரு முதன்மை காரண கிரகமாக இருந்தாலும் செவ்வாய் எப்போது மகரம், கும்பம் இவைகளோடு தொடர்பு கொண்டு வலிமையாக இருக்கின்ற நிலைமையில், உதாரணமாக மகரத்தோடு தொடர்பு கொண்டு கடகத்தை பார்க்கின்ற நிலைமையில அவர் வந்து கைகளால் விளையாட்டு, கிரிக்கெட்டுன்னு சொல்லப்படுகின்ற கைகளால் விளையாடக்கூடிய ஒரு அமைப்பை வந்து பெற்றிருப்பார். கைகளை உபயோகப்படுத்தி விளையாடக்கூடிய ஒரு இதை கொண்டிருப்பார். மீனத்தோடு, மீனம் வந்து பாதங்களை குறிக்கிறது, கணுக்காலுக்கு கீழே இருக்கின்ற விஷயங்களை குறிக்கிறது. பாதங்களை வந்து உபயோகப்படுத்தி அந்த கணுக்கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த ஃபுட்பாலுக்குரிய கால் பாதத்துக்குரிய விஷய இடங்களில் வந்து சுபத்துவமாக, மீனம் சுபத்துவமாக, செவ்வாய் சுபத்துவ சூட்சுமோடு இருக்கின்ற நிலைமையில். இதை தான் நான் பாவக சுபத்துவம், காரக சுபத்துவம்னு சில விஷயங்களை பிரித்து சொல்கிறேன். ஆகவே இது எல்லாருக்கும் எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பொதுவாக வந்து கிரிக்கெட்டுக்குரிய கிரகம் வந்து விளையாட்டுகளுக்கு உடல் வலிமையை குறிக்கின்ற கிரகம் செவ்வாய்.
அதே நேரத்தில் இந்த இன்டோர் விஷயம் இருக்கு இல்லையா, உள்ள அரங்க விளையாட்டுகள்னு சொல்றோம் இல்லையா, அதற்கு காரணமானவர் புதன். உதா செஸ் டேபிள் டென்னிஸ் இந்த மாதிரியான சில விஷயங்கள், டேபிள் டென்னிஸ் கூட வந்து புதனுடைய காரகத்துவத்தில் வராது. ஆனால் உள்ளரங்க விளையாட்டுகள் உடல் வலிமையை பயன்படுத்தாமல் மூளையை பயன்படுத்தி அறிவை பயன்படுத்தி விளையாடக்கூடிய செஸ் போன்ற விளையாட்டுகளுக்கு காரணமான கிரகம் புதன். புதன் வளர்த்திருக்க வேண்டும், ரெண்டாவது செவ்வாய் வளர்த்திருக்க வேண்டும். இதுபோல் வந்து ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நான் இப்போது சச்சின் டெண்டுல்கர் ஜாதகத்தை சொன்ன மாதிரி இப்போதைய கேப்டன் திரு தோனி அவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கூட செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருப்பார். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கேதுவோடு இணைந்து அல்லது குரு சுக்கர தொடர்புகளோடு பெற்று வளர்பிறை சந்திரனோட இணைவு பார்வையை பெற்றிருக்கும் போது ஒருவர் உலக அளவில் தேசிய அளவில் அந்த செவ்வாயின் வலுவிற்கேற்ப ஒரு நல்ல விளையாட்டு வீரனாக இருப்பார். விளையாட்டுத் துறையில் சம்பாதிக்கவும் செய்வார். ஒவ்வொரு விளையாட்டிற்கும் கைகளை பயன்படுத்தி விளையாடுறது, கால்களை பயன்படுத்தி விளையாடுகின்றத காலபுருஷ தத்துவத்தின்படி நாங்கள் சொல்லுகிறோம். கைகளுக்கும் கால்களுக்கும் இப்போ உதாரணமாக முழங்காலுக்கு கீழ் இருக்கின்ற கணுக்கால் வரைக்குமான பகுதிகளுக்கு மகரம் வலுத்திருக்க வேண்டும்னு சொல்லுவோம். கும்பத்திற்குரிய கும்பராசிக்குரிய பகுதி தொடைப்பகுதின்னு சொல்லுவோம். ஆக இந்த மாதிரியான கணுக்காலுக்குரிய பாதங்களுக்குரிய கீழே கடைசி வரைக்கும் இருக்கின்ற பகுதிகள் வந்து மீனம்னு சொல்லுவோம். இது போன்ற பாவகங்கள் எங்கே சுபத்துவமாக எப்போது இருக்கிறதோ இந்த பாவக சுபத்துவத்தையும் காரகன் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயின் வலுவையும் பத்தாம் அதிபதியின் வலுவையும் வைத்து பார்க்கும் பொழுது ஒருவர் எந்த துறையில் விளையாட்டில் இருப்பார், ஒருவர் ஃபுட்பால் விளையாடுவாரா, கிரிக்கெட் விளையாடுவாரா, அல்லது கபடி விளையாடுவாரா, இது போன்ற விஷயங்களை கொஞ்சம் நுணுக்கமாக சொல்ல முடியும். ஆகவே ஒருவர் கிரிக்கெட்டில் மிகப்பெரிய உயர்வடைவதற்கான முதன்மை கிரகம் செவ்வாய். இரண்டாவது கிரகம் குரு சூரியன் போன்ற கிரகங்கள் வரும். அதை வந்து அதனால் எந்தெந்த விளையாட்டுன்றதை பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்துக்குமே மூன்று முதன்மை கிரகங்கள்னு சொல்லிடுவேன். விளையாட்டிற்கு முதன்மையாக இருந்தாலும் அதனை எடுத்து செஸ் விளையாட்டா செவ்வாய்க்கு அடுத்து புதன் போன்ற கிரகங்கள் வலுத்திருக்கணும்னு சொல்லுவேன். ஆகவே எவர் ஒருவர் விளையாட்டுத் துறையில் சாதிக்கணும்னா கிரிக்கெட் இது செவ்வாயுடைய தயவு அவசியம் தேவை.